இப்போ நாம வந்து பெல்டான் வீல் டர்பைன்கான வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வந்து பார்க்க போறோம் ஓகே சோ இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள்ல நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா we are going to find out the values of v w1 and v w2 சோ இந்த ரெண்டுத்துக்கும் நாம வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா எஃபிசியன்சி ஹைட்ராலிக் எஃபிசியன்சி ஆஃப் பெல்டான் வீல் டர்பைன் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சோ இந்த ரெண்டு வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாம வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வந்து வரைய போறோம் ஓகே சோ வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வரையிறதுக்கு முன்னாடி நாம பேசிக்கா வந்து என்னென்ன நோட்டேஷன்ஸ் வெலாசிட்டி ட்ரையாங்கிள்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம் v1ங்கிறது இன்லெட் வெலாசிட்டி ஓகே v2ங்கிறது அவுட்லெட் வெலாசிட்டி v1 v2ங்கிறது அப்சல்யூட் வெலாசிட்டிஸ் அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் இன்லெட்ல ஜெட்டோட வெலாசிட்டி என்ன வேனோட அவுட்லெட்ல ஜெட்டோட வெலாசிட்டி என்ன அப்சல்யூட் வெலாசிட்டி என்ன அப்படிங்கறத தான் v1 and v2 நெக்ஸ்ட் u1 u2 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வேன் வெலாசிட்டி அட் இன்லெட் இன்லெட்ல வேன் வெலாசிட்டி என்ன அவுட்லெட்ல வேன் வெலாசிட்டி என்ன அப்படிங்கறத தான் வந்து u1 and u2 ரைட் so v1 v2 u1 u2 பார்த்தாச்சு ரைட் நெக்ஸ்ட் vr1 and vr2 அப்படிங்கறது என்ன பார்த்தலாம் என்னன்னு பார்த்தலாம் ஓகே சோ vr1 and vr2 ங்கறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட் இந்த v1 க்கும் u1 க்கும் உள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் vr1 இந்த v2 க்கும் u2 க்கும் உள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் vr2 அப்ப vr1 ங்கறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட் ஓகே vr2 அப்படிங்கறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட் vr1 அப்படிங்கறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட் vr2 அப்படிங்கறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட் ரைட் சோ நெக்ஸ்ட் vw1 vw2 vf1 vf2 அப்படிங்கறது என்னன்னு பார்க்கணும் சோ இந்த v1 ஓட காம்போனன்ட்ஸ் தான் இந்த v1 v1 இப்படி இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க சோ இந்த இந்த v1 ரெண்டு காம்போனெண்டா பிரிக்கலாம் நாம ஓகே ஒன்னு ஹரிசான்டல் காம்போனென்ட் ஒன்னு வெர்டிகல் காம்போனென்ட் ஹரிசான்டல் காம்போனென்ட் பாத்தீங்கன்னா வேன் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல இருக்கும் சோ இத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா vw அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சோ இது v1னா இது vw1 இந்த வெர்டிகல் காம்போனென்ட்ட vf1 அப்படினு சொல்லுவோம் வெர்டிகல் காம்போனென்ட்டை vf1 அப்படினு சொல்லுவோம் சோ vw1 அப்படிங்கறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா whirl velocity at inlet vw1 ங்கறது whirl velocity at inlet அதே போல vf1 அப்படிங்கறது it is flow velocity at inlet inletல flow velocity என்ன அப்படிங்கறது சோ flow velocity பாத்தீங்கன்னா vane velocity வேனோட மொமெண்ட்க்கு வேனோட மூமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் அதே விரல் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா வேன் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் விரல் வெலாசிட்டி இருக்கும் ஸோ விரல் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த வெலாசிட்டி விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மூமெண்ட் ஆஃப் வேன் வேன் மூவ் ஆகிறதுக்கு காரணமே இந்த விரல் வெலாசிட்டி தான் ஓகே ஸோ அப்போ விரல் வெலாசிட்டி எப்படி இருக்கணும் வேன் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் விரல் வெலாசிட்டியும் இருக்கும் எப்படி VW1 and VF1 வந்து இன்லெட்ல விரல் வெலாசிட்டி அண்ட் ஃப்ளோ வெலாசிட்டின்னு சொல்றோமோ அதே போல அவுட்லெட்ல பாத்தீங்கன்னா அவுட்லெட்ல இப்போ V2னு வச்சுக்கலாம் V2 தான் அப்சல்யூட் வெலாசிட்டி அட் அவுட்லெட் அவுட்லெட்ல அப்சல்யூட் வெலாசிட்டி அதோட காம்போனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா VW1 V சாரி VW2 VF2 அப்ப VW2ங்கிறது விரல் வெலாசிட்டி அட் அவுட்லெட் VF2ங்கிறது ஃப்ளோ வெலாசிட்டி அட் அவுட்லெட் ஓகே ஸோ வெலாசிட்டி ட்ரையாங்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா அண்ட் டீட்டா அண்ட் ஃபை ஓகே ஸோ ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் கைட் ஆங்கிள் ஓகே கைட் ஆங்கிள் ஆர் கைட் பிளேட் ஆங்கிள் ரைட் அண்ட் டீட்டா அண்ட் ஃபை ஆர் கால்ட் வேன் ஆங்கிள் ஓகே ஸோ ஆல்ஃபாங்கிறது கைட் ஆங்கிள் அட் இன்லெட் பீட்டாங்கிறது கைட் ஆங்கிள் அட் அவுட்லெட் ஓகே டீட்டாங்கிறது கைடு சாரி வேன் ஆங்கிள் அட் இன்லெட் பை அப்படிங்கிறது வேன் ஆங்கிள் அட் அவுட்லெட்
So, if you look at this, how do you look at alpha value? How do you look at it? It is the angle between V1 and U1. Okay? So, beta value, it is the angle between V2 and U2. Okay? It is the angle between V2 and U2. Next thing, theta value, it is the angle between VR1 and U1. VR1 and U1. So, pi, pi is the angle between VR2 and U2. Okay? So, in the triangle, VR2 is U2. So, in the VR2 and U2 angle is pi. So, in the angle pi. Right? That's why this is V2 அப்படி நோட் பண்ணிருக்கேன் இந்த green colorல இருக்குது V2 V2 க்கும் U2 க்கும் உள்ள angle இதுதானே U2 so V2 க்கும் U2 க்கும் உள்ள angle வந்து it is called beta right அப்ப இந்த angle beta right இது வந்து outletல okay ரெண்டுமே பையும் பீட்டாவும் வந்து outletல inletல பாத்தீங்கன்னா inletல நமக்கு Pelton wheel turbine போறது வரைக்கும் velocity triangle எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு straight line தான் கிடைக்கும் அப்போ alpha and theta ஓட value எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா alpha equal to 0 beta equal to sorry theta equal to 0 so alpha ஓட value theta ஓட value guide angle at inlet 0 and vein angle at inlet 0 inlet ல ரெண்டு angle மே guide angle உம் vein angle உம் 0 எந்த கேஸ்க்கு Pelton wheel turbine க்கு okay so nama maximum ellam enna enna notations paakanumo ellame paathaachu ipo vande velocity triangle use panni nama vw2 and vw1 vande kandupidichiralam okay okay ready ipo velocity triangle paakalam so velocity triangle porthu varaikku nama inlet la ena velocity triangle outlet la ena velocity triangle nu paakanum so paathittu nama vw2 oda value kandupidikkanum and vw1 oda value kandupidikkanum so inga Pelton wheel turbine போடுத்து வரைக்கும் inletல velocity triangle நமக்கு ஒரு straight line of form ஆயிடும் காரணம் என்ன அப்படின் கேட்டீங்கனா so velocity triangle போடுத்து வரைக்கும் vane ஓட velocity இந்த directionல இருக்கும் வைச்சுக்கும் நமக்கு fluid ஓட velocity ஒரு particular angleல inletல jet ஓட velocity ஒரு particular angleல V1 வந்து ஒரு particular angleல இருந்துச்சினாதான் நமக்கு inletல triangle form ஆகும் பட் Pelton wheel turbine பொறுத்த வரைக்கும் இன்லெட்டில் நமக்கு வேனோட வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் ஜெட்டோட இம்பேக்டும் இருக்குது அப்போ ரெண்டுத்தோட இம்பேக்டும் ஒரே லைனில் இருக்கிறதுனால நமக்கு வேல்யூ ஆல்ஃபாவோட வேல்யூவும் அண்ட் டீட்டாவோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு கிடைக்குது ஸோ தட் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும் ஓகே இங்கே வி ஒன்னுங்கிறது ஜெட்டோட வெலாசிட்டி அப்சல்யூட் வெலாசிட்டி ஓகே அதே போல் யூ ஒன் அப்படிங்கிறது வேனோட வெலாசிட்டி வேன் எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற வெலாசிட்டி அப்போ U1 க்கும் அப்போது வி ஒன்னுக்கும் யூ ஒன்னுக்கும் உள்ள அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி கொடுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறதுனால வி ஒன் மைனஸ் யூ ஒன் போட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கிடச்சிரும் ஓகே ஸோ வி ஒன் மைனஸ் யூ ஒன் ஈக்குவல் டு வி ஆர் ஒன் கரெக்டா VR1 க்கு பதில நாம என்ன போடலாம் V1 minus U1 போடலாம் ஓகே தென் இன்னொரு விஷயம் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா V1 equal to VW1 V1 equal to VW1 வெரில் வெலாசிட்டியும் அப்சல்யூட் வெலாசிட்டியும் ஈக்குவலா இருக்கும் ஓகே அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் த ஜெட் அட் இன்லெட் இஸ் ஈக்குவல் டு த வெரில் வெலாசிட்டி அட் இன்லெட் ரைட் ஸோ வி ஒன் ஈக்குவல் டு விடபிள்யூ ஒன் இந்த ரெண்டு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டில் என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டியோ அதே ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் இன்லெட்லேயும் இருக்கும் அப்போ வி ஆர் ஒன் ஈக்குவல் டு வி ஆர் டூ ஸோ வி ஆர் டூ அப்படின்னு எங்கேயாவது வந்துச்சுன்னா நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம் வி ஆர் ஒன் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வி ஆர் ஒன்னோட வேல்யூ வி ஒன் மைனஸ் யூ ஒன்னு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நாம் என்ன பண்ணலாம் VR1 உம் VR2 உம் ஈக்குவலுங்கிறதுனால ஈக்குவல் டு VR2 னு கொடுத்துடலாம் இங்கே ஓகே VR2 வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம V1 மைனஸ் U1 யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா U1 உம் U2 உம் ஈக்குவலாக இருக்கும் U1 இஸ் ஈக்குவல் டு U2
is equal to u அப்படினு எடுத்துக்கறேன் நான் vein velocity u னு எடுத்துக்கறேன் ஓகே இப்போ அவுட்லெட்ல வெலாசிட்டி ட்ரையாங்கிள் பார்க்கலாம் அவுட்லெட்ல வெலாசிட்டி ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது வந்து v2 கிரீன்ல போட்டுக்கிறது v2 நாம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் we have to find out vw2 நாம vw1 கண்டுபிடிச்சோம் vw2 கண்டுபிடிக்கணும் சோ vw2 வேணும்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து u2-வை மைனஸ் பண்ணா கிடைச்சிரும் நமக்கு சோ இதுதான் vw2 இது u2 சோ டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து u2-வை மைனஸ் பண்ணா நமக்கு vw2 கிடைச்சிரும் ஓகே சோ இப்போ vw2-வை எப்படி கண்டுபிடிக்க சோ இப்போ vw2-வை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை நாம கண்டுபிடிக்கணும் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கு இல்லையா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஹாரிசான்டல் காம்போனென்ட் தான இது ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஹாரிசான்டல் காம்போனென்ட் எப்படி எழுதலாம் பாருங்க v r2 cos pi இதுதானே ஹாரிசான்டல் காம்போனென்ட் அப்ப இந்த லெந்த் நமக்கு கிடைச்சிருச்சு இதில இருந்து எதை மைனஸ் பண்ணனும் u2-வை மைனஸ் பண்ணனும் u2-வை மைனஸ் பண்ணிரலாம் ஓகே சோ u2-வை மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு vw2 சோ vw2 கண்டுபிடிச்சிட்டேன் vw2 கண்டுபிடிச்சிட்டேன் பட் இந்த இடத்துல நான் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் vr2 க்கு பதிலா நான் என்ன போடலாம் v1 minus u1 போடலாமா அப்ப v1 minus u1 cos pi minus u2 equal to vw2 னு எழுதிக்கிறேன் ஓகே சோ இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் u1 u2 equal to u அதனால நான் என்ன பண்ணிறேன் எங்கெல்லாம் 1 வருதோ 2 வருதோ அதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிறேன் ரைட் ஓகேவா நமக்கு இப்போ ஒரு vw2 கிடைச்சிருக்கு vw1 கிடைச்சிருக்கு ஓகே இப்போ ரன்னர் பவர் கண்டுபிடிக்கலாம் ரன்னர் பவர் வர்க் டன் ஈக்குவல் டு ரோ ஏ v1 இன்டு vw1 பிளஸ் vw2 ரைட் இன்டு u divided by 1000 right so idu dhaan vandu runner power right runner power equal to rho a v1 appdi irukkum rho a v1 appdi irukkum vw1 ku nama enna kandupidichirukom is equal to v1 v1 podukuren plus vw2 ku na enna kandupidichiruken v1 minus u cos pi minus u nu kandupidichiruken okay v1 minus u cos pi minus u into u இங்க இருக்கு u divided by 1000 so இந்த 1000 பாத்தீங்கன்னா நாம இது வந்து அவுட்புட் பவர் அதாவது ரன்னர் பவர் அதே மாதிரி இன்புட் பவர் வாட்டர் பவர் கண்டுபிடிக்கும் போது கீழ 1000 வரும் so 1000 1000 கேன்சல் ஆக போகுது இந்த 1000-ஐ நாம கன்சிடர் பண்ண வேணாம் ஓகே so 1000-ஐ விட்டுறலாம் 1000 தேவை இல்ல நம்ம வாட்டர் பவர் கண்டுபிடிக்கும் போது இன்புட் பவர் கண்டுபிடிக்கும் போது 1000-ஐ விட்டுறலாம் ஓகே சோ ரைட் இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்தரா எப்படி எழுதலாம் அப்படினு பாருங்க ரோ ஏ v1 இந்த v1 minus u minus u எங்க கொண்டு வந்தறேன் v1 minus u plus v1 minus u cos pi into u ஓகே சோ இத ஃபர்தரா நான் சிம்பிளிஃபை பண்ணனா ரோ ஏ v1 v1 minus u இந்த டம்லயும் பார்க்கறேன் இந்த டம்லயும் பார்க்கறேன் காமனா வெளிய எடுத்துறேன் v1 minus u வந்து காமனா வெளிய எடுத்துறேன் ஓகே ப்ளஸ் சாரி காமனா இதுல இருந்தும் காமனா வெளிய எடுத்துறேன் அப்ப ரிமைனிங் என்ன கிடைக்கும் என்ன 1 ப்ளஸ் இங்க 1 கிடைக்கும் இதுல cos pi இருக்கும் 1 ப்ளஸ் cos pi into u ஓகே ரைட் so this is the power developed in the runner idu da runner power nam kandupidichaachu okay ipo water power kandupidikina water power so water power porad varaikum enna formula kinetic energy da na inga fulla half mv square right so idu eppadi eludalam half rho a v1 m ku badala rho a v1 into v1 square nu eludalama inda v enna nu eludren nam inlet la velocity ena v1 da அப்ப v1 ஸ்கொயர் னு எழுதிக்கலாம் அப்ப வாட்டர் பவர் கண்டுபிடிச்சாச்சு வாட்டர் பவர் கண்டுபிடிச்சாச்சு சோ ரன்னர் பவரும் கண்டுபிடிச்சாச்சு இந்த வர்க் டன் வந்து நதிங் பட் ரன்னர் பவர் சோ ரன்னர் பவரும் தெரியும் வாட்டர் பவரும் தெரியும் சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் எஃபிஷியன்சி கிடைச்சிரும் ஓகே சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாம் பாருங்க சோ
hydraulic efficiency eta h equal to runner power by water power, right? So runner power enna kandupidichirukom, rho a v1 into v1 minus u into 1 plus cos pi into u divided by water power enna 1 by 2 rho a v1 into v1 square. Okay, so in the rho a v1, in the rho a v1 gets cancelled. Okay, so in the 2 mela poido appo namak enna kadaikudhu appdin pathina efficiency eta h equal to 2 into in the u munadi kondu vandra 2u v1 minus u into 1 plus cos pi divided by v1 square. So this is the final relationship for finding out the efficiency of hydraulic efficiency of Pelton wheel turbine. Okay, so Pelton wheel turbine oda efficiency kana formula idu da. So in the formula mattum dhaan neenga nyabam vechik poringa, derivation kega poradhu kedaiyadhu. Okay, but derivation paathu understand panikireenga ungalku easy a irukum, right? Okay, efficiency kandupidichaachu. Eppo vandu efficiency maximum a irukum? What is the condition for maximum efficiency? Now, impact of jet la paathirpo. For maximum efficiency, vane velocity u equal to v1 by 2. Okay, vane velocity is equal to v1 by 2. Adhavadhu, jet oda velocity la 50% paadhi irundhuchina, vane velocity paadhiyavadhu irundhuchina, namakku maximum efficiency kadaikum. Appa u ku badhile indha edathila u irukkira edathila ella neenga v1 by 2 போட்டினா இந்த ஃபார்முலா என்ன ஆகும் அப்படினு கேட்டினா இந்த ஃபார்முலா வந்து சோ u க்கு பதிலா இந்த இடத்துல v1 by 2 v1 by 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கனா இந்த ஃபார்முலா என்ன ஆகும்னா e h equal to 1 plus cos pi divided by 2 இதுதான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்கான hydraulic efficiency kana formula for Pelton wheel. Okay, so in the rendu formula nalla neyavu vechukom. Okay, hydraulic efficiency kana formula, maximum efficiency kana formula, and adukana condition enna abingiradhu nalla neyavu vechukonga. And innoru mukkiyamaana vishayam marandutom enna abin pathina angle of deflection. So in the angle vandu angle of deflection abin solvanga. So in the angle vandu angle of deflection. இந்த ஆங்கிள் எவ்வளோ என்ன ரேஞ்சில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 160 டிகிரியிலேருந்து 170 டிகிரி ரேஞ்சில் இருக்கணும். ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளக்ஷன் வந்து 160லேருந்து 170 டிகிரிஸ் இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் யூ ஷுட் நோ அபவுட் Pelton wheel turbine. ஓகே, Pelton wheel turbine பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியாச்சு. நம் ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் Francis turbine பற்றி அனலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.